காங்கயம் முத்துவின் விண்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். சென்னை தாம்பரத்தை அடுத்து புது பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவருக்கு 3 வயதில் மதன் என்ற மகன் உண்டு. செல்வம் வீட்டின் அருகே உணவகம் ஒன்றை வைத்து நடத்தி வருகிறார். கடந்த ஜனவரி 3 ஹோட்டலில் கொதித்துக் கொண்டிருந்த சாம்பாரின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த மதன் விழுந்துள்ளார். இதில் சிறுவனின் வலது கை வெந்து போனது. குழந்தையை சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்துள்ளனர். இந்த நிலையில் உடலில் உள்ள தீக்காய தழும்புகளை அழிக்க பல்லாவரத்தில் உள்ள ஸ்னேகா சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் கடந்த 1 மேலாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அறுவை சிகிச்சை செய்தால் கை முழுவதும் தழும்பு நீங்கிவிடும் எனவும் அதற்கு 35,000 ரூபாய் செலவாகும் எனவும் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவனின் பெற்றோர் ஒப்புக்கொள்ள அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறுவன் திடீரென இறந்துவிட்டதாக மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் கதறி அழுதுள்ளனர். உடனடியாக சங்கர் நகர காவல் நிலையத்தில் தன் மகன் இறப்பில் சந்தேகம் உள்ளதாகவும் முறையான சிகிச்சை அளிக்காததால் தன் மகன் இறந்துவிட்டதாக கூறி பெற்றோர் புகார் அளித்தனர். தொடர்ந்து மருத்துவமனைக்கு வந்த சங்கர் நகர் போலீசார் சட்டரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். பின்னர் சிறுவனின் சடலத்தை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். நான் 1.5 அவங்க உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், பார்த்துக்கலாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. 1.5 பார்த்தப்புள்ள திடீர்னு எப்படி திடீர்னு கொண்டு வந்து சேர்த்துருந்தா இந்த மாதிரி இருக்கும். நான் 1.5 உங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். 1.5 இவனா பார்க்குறாங்க, கொண்டு அட்மிட் பண்ணுங்க, எல்லாம் நல்லதாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. தோல் எடுத்தது என் பிள்ளை எப்படி இப்படி ஆச்சு, வேற எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் பரவாயில்ல, இதுக்கு இந்த மாதிரி டாக்டர் பிரைவேட்ல வந்து சரி பார்க்கலாம் காசு போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய நல்லா குணமாகி வீட்டுக்கு கூட்டி போகணும் தான் நான் கூட சேர்த்தேன். ஆனால் இந்த மாதிரி காசு பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கண்டுபிடிச்சு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும், என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். என் பிள்ளை நல்லா தான் இருந்தான், காலையில் கூட்டி போகிறவன் நல்லா தான், நல்லா தான் சாப்பிட்டான், நல்லா தான் இருந்தான், நல்லா தான் விளாண்டுருந்தான். கையில் வந்து இந்த புண்ணு இருக்காண்டி தோல் வைக்கணும்னு தான் சொன்னாங்க. அதுக்கு தான் இந்த வந்து ஆனால் என்ன நடந்துச்சு உள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இவரையும் டாக்டர் என்கிட்ட சொல்ல முதல்ல சொன்னது இதுதான் சொன்னாங்க, ரத்தம் அதிகமாகிடுச்சு, அதிகமாக போயிடுச்சு, ஆட்டு துடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, பார்த்துட்ருக்கான், இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கான், பார்த்துட்ருக்கான் அப்படின்னு தான் சொன்னாங்க. எதுக்கு உங்களோட தகவல் சொல்லணும்னு தான் நான் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் பண்ணாங்க. இதுவரையும் என்கிட்ட சொல்ல, நான் குழந்தையோட அப்பா என்கிட்ட இருந்து சொல்ல, டாக்டருங்க யாரும் வெளில வரல, என்கிட்ட எதுவும் சொல்லல. ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு, பல்ஸ் கம்மியா இருக்கு, ஆட்டு குடிப்பு கம்மியா இருக்கு, பார்த்துட்டு இருக்கான், இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கான் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுவரையும் குழந்தை இதாயிடுச்சு, இது மாதிரி எதுவும் தகவல் எதுவும் சொல்ல, என்கிட்ட ஹாஸ்பிட்டல் மூலமா எதுவும் தகவல் சொல்ல, போலீஸ்காரங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க போலீஸ்காரங்க, குழந்தை இதாகிடுச்சு அப்படின்னு, குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற, குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற தகவல் சொல்றாங்க. காங்கயம் முத்துவின் விண்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.